இன்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவினுடைய 94வது அவதார தினமாகும். இந்த தினத்தை 150க்கும் மேற்பட்ட நாடுகளிலே மிக சிறப்பாக விமர்சனையாக அவர்களுடைய பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். உண்மையிலே பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா 1926 நவம்பர் மாதம் 23ஆம் தேதி இந்த பூவுலகிலே அவதாரம் செய்தார். அவருடைய அவதாரம் ஆன்மீக மகான்களாலும் ஞானிகளாலும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். அவர் தனது அவதாரத்தின் நோக்கத்தை 1940ஆம் ஆண்டு தனது 14வது வயதிலே வெளிப்படுத்தி தனது வீட்டை விட்டு வெளியேறினார். அதாவது, என்னுடைய பக்தர்கள் என்னை இங்கே அழைத்தவர்கள், என்னை காத்திருக்கிறார்கள், நான் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நான் வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆன்மீக பயணத்தை மானச பஜரே குருசரணம் என்ற ஒரு பஜனை பாடலோடு ஆரம்பித்தார். பகவான் பாபா பக்தர்களை தன்னை நோக்கி அழைப்பதற்காக இழுப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான செயற்பாடு பஜனையாகும். அதாவது, அனைவரையும் மக்களை பஜனை மூலம் தன்னை நோக்கி வரச் செய்து அந்த பஜனையிலே கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களையும் சேவையிலே ஈடுபடுத்தி சேவை மூலம் அவர்களை ஒன்றுபடுத்தி அந்த அவர்களுடைய பிள்ளைகளையெல்லாம் நல்வழிப்படுத்துவதற்காக மனித மேம்பாட்டு கல்வி என்று கூறப்படுகின்ற பாலவிகாஸ் ஆன்மீக கல்வியை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி மக்களை நல்வழிப்படுத்த முயற்சித்தார். அதாவது, தன்னுடைய அவதார நோக்கம் இப்போ உலகிலே, அதாவது, குழப்பமான ஒழுக்கமற்ற ஆன்மீக செயற்பாடுகளை எல்லாம் கைவிட்டு வாழ்கின்ற இந்த மக்கள் சமூகத்திலே ஒரு நல்ல ஆன்மீகமான ஒழுக்கமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதே பகவானுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருந்தது. அதை தனது பஜனையோடு ஆரம்பித்து மக்களை தன்னை நோக்கி அழைத்து பிள்ளைகளுக்கு ஆன்மீக கல்வியை வழங்கி மற்ற அனைத்து மக்களுக்கும் வழங்கக்கூடிய சேவை செயற்பாடுகளை எல்லாம் பகவான் ஆரம்பித்து வைத்தார். அந்த சேவை செயற்பாடுகளிலே மிக குறிப்பிடத்தக்கவை என்னவென்றால், அதாவது, ஆன்மீக சேவை மட்டுமல்ல, அவர் முதல் முக்கியத்துவம் கொடுத்தது மக்களுடைய சேவைக்கு. அதாவது, சூப்பர் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல், அதாவது சர்வ தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வைத்திய சாலைகளை ஆரம்பித்தார். முழுவதும் இலவசமாகவே தண்ணீர் வழங்குகின்ற திட்டத்தை ஆரம்பித்தார். அதுவும், அதாவது, ஏழை மக்கள் வழங்கப்படாத தண்ணீர் கிடைக்காத எத்தனையோ கிராமங்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய செயற்பாட்டை ஆரம்பித்தார். இவ்வாறு தனது சேவைகளின் மூலமும் அதைத் தொடர்ந்து மக்களை தன் பக்கம் இழுத்துவதற்காக தன்னுடைய சொல்லை, தன்னுடைய அறிவுரைகளை மக்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் அற்புதங்களை நிகழ்த்தினார். நோயுற்றவர்களை நோயில் இருந்து காப்பாற்றினார், மரணித்தவர்களை உயிர்ப்பித்தார், மற்றும் துன்பத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் பலருக்கு விடுதலை அளித்து மக்களை தன்னை நோக்கி இழுத்த பின்பு அவர் வழங்கியதுதான் இந்த சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வழங்கிய கல்வி முறைதான் சத்யசாய் மனித மேம்பாட்டு கல்வி முறை. இந்த கல்வி முறையின் பிரதான நோக்கம் என்னவென்றால், முதலாவது, அன்புதான் இந்த மனித மேம்பாட்டு கல்வி முறைக்கு அடிப்படையானது. உலகிலே காணப்படுகின்ற அனைத்து நற்பண்புகளுக்கும் அடிப்படையானது அன்பு. ஆகவே பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா மக்களை விளிக்கும் போதெல்லாம் பிரேமஸ்வரூபிகளே என்றுதான் விளிப்பார். அதாவது, அனைவரும் அன்பே உருவானவர்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஆகவே அன்பை அடிப்படையாக கொண்ட இந்த மனித உரிமைய கல்வியை மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நாடுகளிலே இக்கல்வி திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மக்களிடையே பல விதங்களிலே முன்னெடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாடசாலைகள் 45 நாடுகளிலே பாடசாலைகள் இருக்கின்றன, பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன, அதைவிட தனியார் கல்வி நிறுவனங்கள் கூட பல இருக்கின்றன. இவை அனைத்தும் சத்ய பகவானால் தரப்பட்ட இந்த அன்பை அடிப்படையாக கொண்ட சத்யசாய் மனித மேம்பாட்டு கல்வியை சமூகத்திற்கு எடுத்துச் சென்று அதன் மூலமாக மக்களிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு இது வழி சமைக்கும்.
அதாவது பகவான் தந்த இந்த மனித மேம்பாட்டு கல்வி முறைக்கு உலகத்திலே காணப்படுகின்ற அனைத்து நட்பண்புகளுக்கும் அடிப்படையானது அன்பு. அந்த அன்பை அடிப்படையாக கொண்டது ஐந்து அடிப்படை மனித உரிமையங்கள். அந்த ஐந்து அடிப்படை மனித உரிமையங்கள் எவை என்றால் சத்தியம், தர்மம், சாந்தி, அன்பு, அகிம்சை. இந்த சத்தியம், தர்மம், சாந்தி, அன்பு ஆகிய நான்கு மனித உரிமையங்களும், நான்கு அடிப்படை மனித உரிமையங்களும் பகவானால் தரப்பட்ட ஒரு அமைதியான மாளிகைக்கு நான்கு தூண்கள். அந்த மாளிகையிலே வசிப்பவர் அகிம்சையை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையை முறையை பின்பற்றுவராக இருப்பார். இதுதான் பகவான் தந்த அடிப்படை மனித உரிமையங்கள். இதிலே மிக முக்கியமான பண்பு என்னவென்றால் 3HV என்று நாங்கள் இதை குறிப்பிடுவோம். அதாவது பகவான் தரப்பட்ட 3HV, அதாவது ஹெட், ஹார்ட் அண்ட் ஹேண்ட், அதாவது எண்ணம், சொல், செயல், இசைவாக இருத்தல், யூனிட்டி ஆஃப் ஹார்ட். இதுதான் மிக முக்கியமானது. நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல். இன்று உலகிலே காணப்படுகின்ற அனைத்து துன்பங்களுக்கும், உலகத்திலே காணப்படுகின்ற அரசியல்வாதிகளிலே இருந்து சமய தலைவர்கள் வரை காணப்படுகின்ற அனைத்து குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பது இந்த எண்ணம், சொல், செயலில் இசைவின்மை. இது எங்களுடைய இந்து சமய சாஸ்திரங்களிலே கூட திரிகரண சுத்தி என குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த பகவானுடைய 94வது அவதார தினத்திலே அன்பை அடிப்படையாக கொண்ட மனித உரிமையங்களை நாங்கள் எவ்வாறு மக்களுக்கு எடுத்துச் செல்கின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கின்றேன். முதலாவது மிக முக்கியமான ஒரு செயற்பாடு நாங்கள் இலங்கையிலே செய்து வருகிறோம் என்னவென்றால் அன்பு வாரம், வீக் ஆஃப் லவ் என்று, அதாவது பாடசாலையிலே கற்கின்ற மாணவர்கள் அனைவரையும் அன்பை நோக்கி, அன்பை பற்றி அறிவதற்கு ஏற்ற தலைப்புகளை வழங்கி கட்டுரை, கவிதை, கதை, சித்திரம் ஆகிய துறைகளிலே போட்டிகளை நடத்தி வருகின்றோம். இந்த போட்டிகளிலே நிறைய மாணவர்கள், அதாவது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இந்த கலந்து கொள்கின்ற மாணவர்கள் அதாவது அன்பை பற்றி அறிவது எவ்வாறு இது சமூகத்திற்கு எடுக்கச் செல்லப்படுகின்றது என்றால், இந்த போட்டியிலே கலந்து கொள்கின்ற மாணவர்கள் தங்களுடைய பெற்றோரை கேட்கிறார்கள், இதுக்கு எவ்வாறு நாங்கள் எழுதலாம், எவ்வாறு இதெல்லாம். ஆகவே பெற்றோர்கள் அங்கே ஒரு ஆய்வை நடத்துகிறார்கள். அன்பு என்றால் என்ன, அன்பு எப்படிப்பட்டது, அம்மாவில் எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும், குருவிலே எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும், இயற்கையிலே நாம் எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் என்ற போன்ற பல்வேறு துறைகளிலே மக்களுடைய எண்ணங்களை நாங்கள் திசை திருப்பி அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம். இந்த போட்டிகளின் மூலமாக பெற்றோர்களை கேட்கிறார்கள், குடும்பங்களுக்கு இந்த அன்பு தொடர்பான செய்திகள் செல்கின்றன, ஆசிரியர்களை கேட்கின்றார்கள், பாடசாலையிலே அன்பு தொடர்பான கருத்துரைகள் வழங்கப்படுகின்றன. ஆகவே இவ்வாறு அன்பு மக்களிடையே பரவுவதற்கு பகவான் எங்களுக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அதுதான் பகவானுடைய மிக முக்கியமான செய்தியாகும். அதைவிட பகவான், அதாவது யூனிட்டி, பியூரிட்டி, டிவினிட்டி, அதாவது ஒற்றுமை. ஒற்றுமை என்பது எண்ணம், சொல், செயலில் இசைவாக, நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல இருத்தல். அதைத் தொடர்ந்து பியூரிட்டி, தூய்மையான எண்ணங்களாக இருத்தல். அதை டிவினிட்டி, தெய்வீகத்தை நோக்கி எங்களை அழைத்துச் செல்வதுதான் பகவானுடைய மிக பிரதானமான நோக்கமாக அமைந்திருந்தது. ஆகவே இது தனது உடம்பை தனது உடம்பை விடுகின்ற கடைசி நேரத்திலே கூட அவர் உங்களுக்கு தந்த மிக பிரதானமான செய்தி என்னவென்றால், அதாவது நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் இறைவன் தான் என்று, அதாவது தெய்வீகம்தான் எங்களை வழிநடத்து தெய்வீகம்தான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டு மற்றவர்களையும் நீங்கள் விளங்கச் செய்தால் நான் மிக மகிழ்ச்சி அடைவேன் என்று பகவான் கூறினார். ஆகவே இந்த 94வது அவருடைய அவதார தினத்திலே நாங்கள் பகவான் எங்களுக்கு தந்த இந்த மனித உரிமையங்களை சமூகத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு நாங்கள் சில வழிமுறைகளை பின்பற்றி வருகிறோம். ஒன்று, ஆசிரியர்கள் பாடசாலைகளிலே ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளை நடத்துகின்றோம், மாணவ தலைவர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சியை வழங்குகின்றோம், சமூகத்திலே கிராமங்களை தெரிவு செய்து பல்வேறு பின்தங்கிய கிராமங்களை தெரிவு செய்து கிராம எழுச்சி திட்டம் என்ற அடிப்படையிலே பல்வேறு கிராமங்களிலே இந்த மனித உரிமையங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு அவருடைய தேவைகளை நிறைவு செய்து அவர்களுக்கு வேண்டிய சேவைகளை செய்து அதன் மூலமாக மாணவர்களை இந்த வட்டத்திற்குள் கொண்டு வந்து அங்கே நாங்கள் இந்த சுவாமி எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த செய்தியை
சுவாமி எங்களுக்கு தந்திருக்கின்ற அன்பு என்ற செய்தியை நாங்கள் எடுத்துச் செல்கின்றோம். ஆகவே 94வது அவதார தினத்திலே பகவான் எமக்கு தந்த இந்த செய்தியை நாம் எடுத்துச் செல்வதற்கு ஒவ்வொருவரும், அதாவது சமய பகவான் எமக்கு தந்திருக்கின்றது சமய வேறுபாடு, அனைத்து சமயங்களும் அன்பை அடிப்படையாக கொண்டவை, அனைத்து சமயங்களும் அன்பைத்தான் போதிக்கின்றன. ஆகவே நாங்கள் சமய காழ்ப்புணர்ச்சி இன்றி ஒற்றுமையாக இந்த அதாவது அன்பை அடிப்படையாக கொண்ட இந்த கல்வி திட்டத்தை நாங்கள் எடுத்துச் செல்வதன் மூலம் நாங்கள் இந்த உலகிலே ஒரு அமைதியை தோற்றுவிக்கலாம், அமைதியான ஒரு உலகத்தை காணலாம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறி நான் என்னுடைய சிறிய அறிமுகத்தை நிறைவு செய்கிறேன்.